நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. திராவிட முன்னேற்றங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு சாலையை போடுங்கள் அல்லது மாற்றுவதை காணுங்கள். இப்போ சட்டமன்றத்தில் அடுத்த நாளைக்கு தான் உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுக கொள்கையாக வச்சிருந்த மொழிய வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. எட்டு வழி சாலையில் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. எட்டு வழி சாலையில் சேலம் எட்டு வழிச்சாலையை நிறைவேற்றி தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா மான இருந்தா சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல? அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதுல 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் மாமூல் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பதுதானே.